வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ராம் பைக்கர். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி நிற்கிற யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2 மாடலோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் யார் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டைலேருந்து ஆரம்பிப்போம். பைக்கோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட MT-15 அண்ட் R15 ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல்ட் 4-valve இன்ஜினோட வருது. ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்திங்கன்னா 18.4 bhp அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 14.1 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பைக் பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸோட வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைக்கோட ஃப்ரண்ட் லுக் பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்காது, இது வந்துட்டு நம்ம பைக்கோட ஓனர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு லுக் எப்படி இருக்கணும், ஃபோட்டோ நான் உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ பழைய MT-15 இந்த MT-15 ஃப்ரெண்டு லுக் வைஸ் எந்த மாற்றம் இல்லை, சேம் லுக்காக தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா டிஆர்எல் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நம்பர் பிளேட் பொசிஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட் லுக் எப்படி இருக்கணும், ஃபோட்டோ உங்களை நான் 30 நேரம் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளியராக. ஸோ ஹெட்லைட்டை தாண்டி கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா பைக்கில் வந்துட்டு ஒரு 37 mm ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்ஷன் 2 ஒரு மேஜர் அப்டேட் இந்த அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய வெர்ஷன் 1 பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வெர்ஷன் 2 பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க, ஒரு 37 mm ட்ராவல் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த ஃபோர்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் அது கீழே பார்த்திங்கன்னா பைக்கில் வந்துட்டு டயர் பார்ப்போம். ஸோ டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 100/80 செக்ஷன் 17-inch அலாய் வீலில் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் கிடையாது ஃப்ரண்ட்டில். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 282 mm 282 mm ஒரு பெரிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பை பிரேக் கேரிப்பர் தான் வருது. அண்ட் பார்த்திங்கன்னா பைக்கில் வந்துட்டு ஏபிஎஸ் வருது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் அப்ளை ஆகும், பின்னாடி வந்துட்டு ஏபிஎஸ் கிடையாது. அண்ட் அலாய் வீலும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் இந்த பைக்கோட ரேடியேட்டர். இது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினை வந்துட்டு கூல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைக்கோட பின்னாடி செக்ஷன் பார்ப்போம். பின்னாடி பார்த்திங்கன்னா டெய்லெட் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டெய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேன் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாக் கிடையாது, ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த பைக்கோட ஓனர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா நார்மல் ஹேலஜன் பல்பு தான் வரும், அதோட ஃபோட்டோ நான் போடுறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் யாராச்சும் இந்த MT-15 மாடல் வாங்குறீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 4 இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா 450 rupees தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் பைக்கோட பின்னாடி செக்ஷன் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சீட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட முடிவடையுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டெயில் லைட்டை. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா டெயில் லைட் தாண்டி இதில் வந்துட்டு நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒர்க் கிளாப் கொடுத்துருக்காங்க செழிவுனா அடிக்காத வரைக்கு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க சென்டரில் வருது. அண்ட் பின்னாடி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 114/70 செக்ஷன் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீலோட வருது ரேடியல் டயர். முன்னாடி வந்துட்டு ரேடியல் டயர் கிடையாது, பின்னாடி வந்து மட்டும் பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு 140/70 செக்ஷன் ரேடியல் டயர். அண்ட் பின்னாடி டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm. அண்ட் ஏபிஎஸ் கிடையாது, முன்னாடி மட்டும்தான் ஏபிஎஸ், பின்னாடி வந்துட்டு நார்மல் டிஸ்க் பிரேக் தான், ஏபிஎஸ் எதுவும் கிடையாது. ஸோ பைக்கோட பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க, முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அலாய் வீல் போட்டிருக்காங்க. ஸோ அது நல்ல மேட்சிங்காகவே இருக்குது இந்த பைக்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைக்கோட சைட் டீட்டெயிலிங் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யமஹாவோட பிராண்டிங் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்பல் கொடுத்துருக்காங்க, பின்னாடி இருக்க ஆளுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராப்பல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா சாரி கார்டு வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்டு கியர் லிவர் இருக்குது. ஸோ அது ரெண்டு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா எம்டியோட லோகோ கொடுத்துட்டு MT-15 பிராண்டிங் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா MT-15 அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைக்கோட ரைட் சைடு டீட்டெயிலிங் பற்றி பார்ப்போம். ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கிராப்ரல் வருது, பில்லியன் பிடிச்சிட்டுருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாங்கான ஒரு சைலன்சர் கொடுத்துருக்காங்க. சேம் R15 MT-15 மாடலுக்கு எல்லாம் சேம் சைலன்சர் தான் கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. அண்ட் சேம் வைஸ் இந்த சைடில் பார்த்திங்கன்னா எம்டியோட லோகோ அண்ட் MT-15 மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு MT-15 பிராண்டிங் வச்சுருக்காங்க.
ஸோ பைக்கோட சைடு லுக்கை பற்றி பார்க்குறேங்க. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குட்டியாகவே நல்ல க்யூட்டாகவே இருக்குது சைட்லேருந்து பார்க்குறதுக்கு பைக்கோட லுக் வைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைக்கோட சீட்டை பற்றி பார்ப்போம். ஸோ பைக்கோட சீட்டு பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான சீட்டு. ஸோ MT-15 ஓனருக்கு அண்ட் ரோட்டில் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் MT-15 சீட்டு பற்றி. ஸோ ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர ரைடருக்கு தான் சீட்டு. ஸோ ரைடர் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். அண்ட் பில்லியனுக்கான சீட்டு தான் ரொம்ப குட்டியான சீட்டு. ஒரே ஆள் உட்காரலாம், பட் ரொம்ப லாங்கெல்லாம் இருக்க முடியாது. கொஞ்சம் தூரத்துக்கு வேணால் உட்காந்து ஓட்டலாம். இப்போ ரொம்ப லாங்கெல்லாம் இருந்தீங்கன்னா ரைடருக்கு கரெக்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு ரைடரோட தோளை சாரி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப லாங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் எல்லாம் இருக்கும் ரைடருக்கு. ஸோ அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ சீட்டை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா பைக்கில் வந்துட்டு ஃபியூல் டேங்க் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ பைக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் வந்துட்டு 10 லிட்டரில் இருக்குது. ஸோ இது ஃபியூல் டேங்க் ஓப்பனிங். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஹேண்டில் பார் பற்றி பார்ப்போம். ஸோ பைக்கோட ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாரில் தான் வருது. ஸோ ஹேண்டில் பாரோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் அண்ட் பாஸ் ஸ்விட்ச் ரெண்டு மூணுமே ஒரே ஃபங்க்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் இருக்க வேண்டியதில் ஹார்ன் இருக்கும், ஹார்ன் இருக்க வேண்டியதில் இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இந்த MT-15 மாடலில் எல்லா பைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே தலைகளாக இருக்கும். எல்லா பைக்கிலும் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஹார்ன் இந்த இடத்துல தான் ஹார்ன் இருக்கும், இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்கும். பட் இதில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் ஓட்டும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் செட் ஆகிடும். ஸோ பைக்கோட நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்சு அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ ஸ்லாட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, டேங்க் பக்கத்தில் தான் கீ ஸ்லாட் இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது தேவைப்படும். ஸோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டராக இருக்கட்டும், இது வந்து டேக்கோ மீட்டர், ஸ்பீடோ மீட்டர் அண்ட் பார்த்திங்கன்னா ஓடோ மீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் லெவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வார்னிங் லைட்ஸ் இங்கே வந்து நியூட்ரல் லைட்டு, இன்ஜின் வார்னிங் சுவிட்சு அண்ட் ஏபிஎஸ் சுவிச்சு அண்ட் ஹை பீம் லோ பீம் சுவிச்சு அண்ட் டேர்னிங் டேர் சுவிச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட வார்னிங் சுவிச்சஸ் எல்லாம் இருக்குது, தேவையான எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா செட்டிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, செலக்டிங்கிற பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிப் 1 ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட்டு ட்ரிப் 2. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாக்கு, நெக்ஸ்ட்டு இது ரியல் டைம் மைலேஜ், ஓட்டின்னு இருக்கும்போது எவ்வளோ மைலேஜ் கிட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ். இப்போது பார்த்திங்கன்னா இந்த பைக் பார்த்திங்கன்னா 46.7 லிட்டர் மட்டும் மைலேஜ் கிடைக்குது 1 லிட்டருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு, நீங்கள் இது ஆவரேஜ் ஸ்பீடாக எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு. அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரைடருக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஃபீச்சரும் பார்த்திங்கன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீட்டெயில்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம பேரில் மாட்டலாம். ஸோ இந்த ஹாய் பட்டி, இந்த இடத்துல பட்டின்னு வந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பேர்லாம் செட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எப்படி செட் பண்ணணும், உங்கள் நேம் எப்படி செட் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஹைட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் தனியாகவே பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாரையாச்சும் பார்க்க விரும்பினீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த MT-15 R15 வச்சுருக்க ஓனராக இருந்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிங்கன்னா நாம் இந்த பைக்கை ஓட்டி பார்க்குறோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ ஆக்சுவலாக சிங்கிளாக டச் பண்ண போதும், ஒய்க்கா டச் பண்ணாலே போதும் பைக் வந்து நல்ல நார்மலாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ லாங்காக ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஒய்க்கா டச் பண்ணாலே பைக் வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ் பூரமாக இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்களா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கியரில் இருக்கேன், சைட் ஸ்டாண்டை போட்டு பார்ப்போம். எஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பைக்கில் பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சென்சார் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர். ஸோ நம்ம எங்கேயாச்சும் போகணுன்னா
பேஷண்ட்டை போட்டுட்டு போனோன்னா பைக் வந்துட்டு எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகக்கூடிய சான்ஸே கிடையாது, சாரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்ஸே கிடையாது. பேஷண்ட் வந்துருந்தோம் நியூட்ரலில் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகும், அண்ட் ஃபஸ்ட் இயரில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அது ரொம்ப நல்ல சென்டர். நம்ம எங்கேயாச்சும் போகும்போது பார்த்திங்கன்னா தெரியாமல் நமக்கே தெரியாமல் சேல் சண்டை போட்டுட்டு அவசரத்தில் எடுத்துகிட்டே போவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சென்சார் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருந்தாங்கன்னா பைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து ஃபஸ்ட் இயருக்கு போடும்போது சைட் ஸ்டாண்டு ஆனில் இருந்துன்னா பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். சைட் ஸ்டாண்டர் ஒன்ஸ் எடுத்து விட்டால் மட்டும்தான் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மெயின் ரோட்டில் வந்துட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி பார்ப்போம். பைக்கோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா பிக்கப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஏறும். ஸோ அதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்என் ஃபைவ் மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கில் வந்துட்டு ஸ்ப்ராக்கெட் இருக்குது, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 teeth எக்ஸ்ட்ராவே இருக்கும். அந்த 4 teeth எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அது எதில் யூஸ் ஆகணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இனிஷியல் பிக்கப், அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர் கூட ஆக்சிடென்ட் கொடுத்து இழுத்து எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பிக்கப்பில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாகவே போகும். ஸோ இனிஷியல் பிக்கப் வந்துட்டு நம்ம ஆர்என் ஃபைவ் வெர்ஷன் 3 கம்பேர் பண்ணும்போது சேம் இன்ஜின் தான். ஆர்என் ஃபைவ்க்கும் இந்த MT-15 வெர்ஷன் 2க்கும் பார்த்திங்கன்னா சேம் இன்ஜின் தான். பட் ஆனால் இனிஷியல் பிக்கப்பில் இது வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்து அஃபெக்டாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்துட்டு ஒரு அந்த ஸ்ப்ராக்கெட்டில் வந்துட்டு 4 teeth வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால பைக் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாகவே பிக்கப் ஆகி போகும். நெக்ஸ்ட் பைக்கோட சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. இந்த BS6ல பார்த்தீங்கன்னா BS6 இந்த வெர்ஷன் 2 மாடலில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாடலில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுத்துருக்காங்க. இந்த அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்ததுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நல்ல சாலிடாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்பீடில் போனீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். மோஸ்ட்டாக கார்னரிங் இருக்குது நம்ம டேனுக்கு வந்துட்டு நம்ம பைக்கினால, இந்த பைக்கில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கார்னரிங் நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா அப்படியே பைக்கை நல்லா சரித்து கடத்தி எடுக்க தான் பார்ப்போம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நம்மளை நல்லா பயம் கொடுத்து நல்ல ஸ்டெபிலிட்டி தராது. ஸோ ஆனால் இந்த சைலன்சர் பார்த்திங்கன்னா ஓகே, இந்த சைலன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். நம்ம கார்னரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை படுத்து எடுத்தால் கூட வந்துட்டு பைக் வந்து பார்த்துட்டு நம்ம ஈஸியாக நல்லா ஸ்லிப் ஆக மாதிரி இருக்கும், நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும் கார்னரிங்கில். அந்த அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்டாக எல்லா KTM பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்குனால என்ன யூஸ்ன்னு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் மாடலில் இருந்து அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கார்னரிங்கில் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டுவாங்க அந்த KTM பைக் ஓனர்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா MT-15லேயும் அதே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதை பார்த்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமை செட் பண்ணலாம், ஸோ மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம், அதையெல்லாம் ரீசெட் பண்ணலாம், ட்ரிப்பை ரீசெட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டரில். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ இது யாரும் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாராச்சும் பார்க்குறேன்னா அந்த வீடியோ வந்து ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பைக்கோட நம்ம இருக்கிற பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷன் தான். ஸோ நம்ம வருஷத்துல அந்த ஆர்என் ஃபைவ் பார்த்திங்கன்னா நம்ம படுத்திருந்து ஓட்டணும். பட் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பேடும் பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெடியாக நிமிந்து உட்காந்து ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான். ஹேண்டில் பார் நல்லா அப்ரைட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம இருக்கிற பொசிஷன் மாதிரி ஸ்டெடியாக இருக்கும். ஆனால் நம்ம இடுப்பு கீழே மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டியான பொசிஷனில் உட்காருவோம். அது எப்படி நான் வந்துட்டு நான் அந்த ஃபோட்டோ போடுறேன் எப்படி நம்ம உட்காருவோம்னு சொல்லிட்டு அந்த நம்ம காரை வந்துட்டு பென் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோடய ஃபோட்டோ நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி உட்கார வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. பட் மேலே நம்ம இடுப்போட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெடியாகவே தான் நம்ம உட்காந்துருப்போம். கீழே மட்டும் பார்த்திங்கன்னா
இடுப்போட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடியாக தான் உட்காந்துட்டு இருப்போம், நல்லா நார்மலான ஒரு பொசிஷனில் தான் உட்காருவோம். ஆனால் இடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்போர்ட்டியான பொசிஷனில் தான் நம்ம கார் வச்சுருக்கோம். அதாவது இப்போ ரயர் செட்டாக இருக்கும், ஃப்ரண்டில் நல்லா மிடில் இருக்காது, பின்னாடி செக்ஷனில் பின்னாடி இழுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கும் காரை. ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா விவிஏ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது எப்படி ஒர்க் ஆகும் அதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு. ஸோ அந்த விவிஏ டெக்னாலஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை அதில் பா செக் பண்ணி பாருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பைக் வந்துட்டு ஃபோர் வால் டெக்னாலஜி, ஃபோர் வால் இருக்குது. இந்த ஃபோர் வாலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நான் போயிட்டுருக்கேன் இந்த ஸ்பீடில் நான் பார்த்தீங்கன்னா பைக் வந்துட்டு அந்த டூ வால்வு தான் ஆக்டிவேஷன் இருக்குது, ரெண்டு வால்வு வழி தான் நம்ம ஃபியூல் சப்ளை வந்துட்டு போகும். பட் இதுவே நம்ம நல்ல ஹை ஸ்பீடில் போனோம்னா ஒன்ஸ் இந்த 7500 ஆர்பிஎம் தாண்டினோன்னா பைக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு வால்வு ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இந்த நாலு வால்வு ஆக்டிவேஷன் ஆகினால என்ன பிரச்சனை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்துட்டு நல்ல ஹை ஸ்பீடும் நல்ல ஸ்பீடும் போகும், அதே நேரத்தில் வந்துட்டு மைலேஜ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், அதை பண்ணி நான் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது அந்த விவிஏ டெக்னாலஜியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 45-50. ஸோ தாராளமாக இந்த மைலேஜ் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் பைக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினாலும் நல்லா பொழிச்சு ஓட்டினா கூட. ஸோ நீங்கள் எக்ஸாஸ்ட் மாற்றத்தில் என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் சைலன்சர் மாற்றுவாங்க. ஸோ நீங்கள் சைலன்சர் மாற்றாத ஸ்டாக் சைலன்சர் வச்சுட்டு நீங்கள் பைக்கை என்ன தான் எவ்வளோ ஸ்பீடாக அடித்து பொழிச்சு ஓட்டினா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45-50 அசால்ட்டாக கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பைக்கோட ஹைவே ஸ்டெபிலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பைக்கோட டயர் சைஸ் தான் அதுக்கு முக்கியமான காரணம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பைக் வந்துட்டு ஹைவேயில் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், நல்லா உட்காந்து போகும் ரோட்டில். அதனால் ஹைவே ஸ்டெபிலிட்டி எல்லாம் ரொம்ப டூரிங்கில் தாராளமாக இந்த பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பொசிஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்லேட் பொசிஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு முதுகு பெயின் இல்லை, கை பெயின் அதாவது லாங் ரைட்டில் போகும்போதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணாமல் தாராளமாக நல்ல ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. உங்கள் பேக் பெயின் வராமல் லாங்காக உட்காந்து ஓட்டலாம். அது நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் டேங்க் போட்டிங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சா கூட உங்களுக்கு ஒன்ஸ்க்கு ஃபுல் டேங்க் ஒரு 450-500 கிலோமீட்டர் ஒரு 450-500 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பைக் வந்துட்டு அடுத்து ஒரு பெட்ரோல் பைக் எடுக்காமல் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பைக்கில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேக் சீட் மட்டும்தான், மற்றபடி எல்லா ரைடர் சீட்டு ஓகே, பயங்கர நல்ல கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த பின்னாடி சீட்டு மட்டும் ஏன் இவ்வளோ கம்மியாக சின்னதாக கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஓகே, அது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, ஆனால் யூஸ் உண்டானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூஸ் கிடையாது. ஒரு சின்ன ரைடுக்கு என்ன நம்ம பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாமே தவிர ரொம்ப லாங்காக போகிறோம்னா பின்னாடி யாரையும் உட்கார வச்சு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ பின்னாடி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒட்டு இருப்பாங்க, இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்ல அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ரொம்ப ஷோல்டர் பண்ணியில் அதிகமாக வேண்டிய சான்சஸ் இருக்குது. அவங்க என்ன கிராபரல் கூட கிடையாது, கிராபரல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா எந்த யூஸ் அவர் நம்மளை தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம தோளை தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல அன்கம்ஃபர்டாக இருக்கும். ஸோ லாங் ரைடெலாம் போகும்போது இல்லை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி ஒரு ஆள் உட்கார வைக்கலாமனு கேட்டால் தாராளமாக உட்கார வைக்கலாம், பட் கொஞ்சம் ஷார்ட் ரைடுனா ஓகே, கொஞ்சம் ஊருக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே நீங்கள் லாங் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சான்ஸே கிடையாது, பின்னாடி யாரையும் உட்கார வச்சா உங்களால் லாங் எல்லாம் கூட்டிகிட்டு போகவே முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா டூரிங் பண்ணுறவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க. ஸோ நம்ம லக்கேஜ்லாம் பின்னாடி கெட்டி வச்சு கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய ஆக்சரிஸ் இருக்குது, பின்னாடி டாப் ராக் வைக்கிறதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய ஆக்சரிஸ் இருக்குது. பட் ஸ்டாக்கிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அதுக்கு இல்லாதது வந்துட்டு ஒரு நல்ல வருத்தமான ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம லக்கேஜ் வேகம் கட்டணும்னா நம்ம ரெண்டாவது இனி பேக்கில் ஒரு டெயில் டெடி தான், சாரி டெயில் டெடி இல்லையே, டாப் ராக் போடணும். டாப் ராக் போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு லக்கேஜெல்லாம் கேரி பண்ணி போக முடியும். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் சுத்தமான வைப்ரேஷனே கிடையாது, ஜீரோ வைப்ரேஷன். ஸோ யமஹா இன்ஜினை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பைக்கில் வைப்ரேஷனே கிடையாது. நார்மலாக ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு என்ன வைப்ரேஷன் இருக்குமோ அந்த வைப்ரேஷன் தான் இருக்கே தவிர மற்றபடி பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனே கிடையாது, ஜீரோ வைப்ரேஷன்.
ஸோ இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பைக்கு இந்த இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.98 lakhs வருது. அதாவது கிட்டத்தட்ட 2 lakh rupees. இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 lakh rupees வருது. ஸோ எல்லாருக்குமே அதிசயமாக இருக்குது. என்னோட ஒரு 150cc பைக்கு 2 lakh rupees வாங்கணுமா கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு வெறும் 150cc பைக்கு. அதை நீங்கள் பார்க்க வேண்டாம், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், 150cc நல்ல லேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக்கு. ஸோ இதோட காம்படிஷனாக இருக்க காம்படிஷனை பார்த்திங்கன்னா டேரெக்டாக 150cc எந்த பைக்குமே இதுக்கு காம்படிஷனே கிடையாது. டேரெக்டாக 200cc பைக்கு தான் இதுக்கு இதோட டேரெக்ட் காம்படிஷன். ஸோ NS200 இருக்கட்டும், இல்லை இப்போ இறங்க N250 இருக்கட்டும், இந்த பைக் தான் இந்த பைக்கோட டேரக்ட் காம்படிஷன். அது கூட இந்த பைக்கோட ப்ரைஸ் கம்மியாக தான் வருது. பட் இந்த பைக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு நல்ல டாப் ஸ்பீடு இருக்கும், அதிகப்படியான மைலேஜ் இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்ஸு இந்த NS200 N250 இந்த பைக் வாங்குறவங்க இந்த பைக்கையும் பார்த்திங்கன்னா ஒன்று கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்கள் ரிக்வெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா N250 இந்த லுக்கு தான், பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நல்ல லுக்காகவே இருக்கும் இந்த பைக்கு. ஸோ லுக் வைஸ் நீங்கள் உங்களுக்கு பைக்கு பிடிச்சிருக்கலாம், தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்ல வேல்யூ ஃபார் பண்ணி தான், எனக்கு டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் பண்ணி தான். ஏன்னா மைலேஜ் அதிகமாக கிடைக்குது, டிராவல் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் மட்டும்தான் கொஞ்சம் லேகு. ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு மட்டும்தான் உட்கார முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.